இங்க பாரு, போனையா ஒரு 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியா வந்தியான் இருக்கணும். 1000 ரூபாய்க்கு மேல 1 ரூபா கூட செலவாகக்கூடாது, சரியா? நான் அதனாலதான் உன்னை ஷாப்பிங்கே கூட்டு வரதில்ல. இப்ப ரொம்ப நேரமா கேட்டிருக்கேன்னு சொல்லி தான் உனக்கு கூட்டு வந்தேன். என் அக்கௌண்ட்லயே வெறும் 2000 ரூபா தான் இருக்கு. 1000 ரூபா மட்டும் செலவு பண்ணிட்டு வர, சரியா? போ. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த சைடு தான் வருவியா நீ? 1000 ரூபா ஞாபகம் வச்சுக்கோ. 1000 ரூபா என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. பொருளாங்கண்டி, இப்ப என்னென்ன இருக்கு நான் தானே வாங்கணும். உனக்கு தெரியுமா கிச்சன்ல என்னென்ன இருக்குன்னு? கிச்சன்ல என்னென்ன இல்லையோ அதெல்லாம் நான் வாங்கணும். இப்போ வாங்க வாங்க. வேற என்ன வாங்கணும்? வேற தேவையான பொருள் வாங்கறதுக்கு உனக்கு சாப்பாட்டுக்கு இதுதான்டி. அதுக்குதான் பாத்துட்டு இருக்கேன். எந்திரி வாடி போலாம், தள்ளுடி. மொட்டை, உன்னை அனுப்பிச்சு விட்டதுக்கு என்னென்ன வாங்கியிருக்க காமி? நீ வாங்கினதில்ல காமி? கிட்கேட்டு, டார்க் ஃபேண்டசி, இதில் இது வேற. வீட்டுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு போடி. புடி எனக்கு தேவையான தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். வயிறு பசிக்குள்ள, அப்போ வயிற்று தேவையான கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏய், என்ன பண்ணுற நீ? வாட்டி எடு, ஏதோ ஒன்றுடி. விடுமா, பிரிச்சுனா பார்த்துக்க. நீதான் அதிகமா எடுத்துருக்க, பாக்கலாம் பில் எவ்வளவு வருது பாப்போம். ஏய் வளக்க, இப்பவே 3000 ரூபாய்க்கு மேல ஆச்சு. வாடி, பாதி காசு நீ கூடு. பொண்ணே போடும், உன் பொருள் தான் அதிகம். அதுல என் பொருள் ஒண்ணுமே கிடையாது, நீ தான் அதிகமா வாங்கின. நீ நல்லா கால்குலேட் பண்ணி பாரு. சரி, நான் பாக்குறேன். வா, ஃபர்ஸ்ட் அவங்க போறத பாரு. எனக்கு புரியல மொத்தமா. நான் பண்ற பல்லுக்கு நீ பண்ண. ஏண்டி இப்படி பண்ற? எவ்வளோ டி? 6000 ரூபாய் அடிக்கிறேன். என்ன சாப்பிடுறது? நினைக்கிட்டுடா நடு ரோட்ல ஒண்ணு மெதிப்பண்டா தலையெல்லாம் போட்டு. வா வீட்டுக்குள்ள.